Ok. அவசரப்படாதண்ணா. வணக்கம், நான் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பிரபு. இன்றைக்கி எனக்கும் சௌந்தர்யாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வதந்திகள் வந்துட்டுருக்கு. என்னென்னா, நான் வந்து சௌந்தர்யாவை கடத்திட்டதாகவும் கொலை மிரட்டல் விட்டதாகவும் இங்கே கடத்திட்டு வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணதாகவும் இந்த ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கலை. நாங்கள் ரெண்டு பேரும் பாஸ்ட் 4 மந்த்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் எனக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருந்ததால் அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டோம், அவங்க தர மறுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே எங்கள் அப்பா அம்மாவோடைய சம்மதத்தோடு இன்றைக்கி கல்யாணம் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க குடும்பத்துக்கோ அல்லது வந்து சௌந்தர்யாவுக்கோ நான் கொலை மிரட்டலோ அல்லது வந்து சௌந்தர்யாக்கிட்ட ஆசாபாசமாக பேசி சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கல. நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணக்கம், நான் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பிரபு. இன்றைக்கி எனக்கும் சௌந்தர்யாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வதந்திகள் வந்துட்டுருக்கு. என்னென்னா, நான் வந்து சௌந்தர்யாவை கடத்திட்டதாகவும் கொலை மிரட்டல் விட்டதாகவும் இங்கே கடத்திட்டு வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணதாகவும் இந்த ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கலை. நாங்கள் ரெண்டு பேரும் பாஸ்ட் 4 மந்த்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் எனக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருந்ததால் அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டோம், அவங்க தர மறுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே எங்கள் அப்பா அம்மாவோடைய சம்மதத்தோட இன்றைக்கி கல்யாணம் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க குடும்பத்துக்கோ அல்லது வந்து சௌந்தர்யாவுக்கோ நான் கொலை மிரட்டலோ அல்லது வந்து சௌந்தர்யாக்கிட்ட ஆசாபாசமாக பேசி சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கல. நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணக்கம், நான் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பிரபு. இன்றைக்கி எனக்கும் சௌந்தர்யாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வதந்திகள் வந்துட்டுருக்கு. என்னென்னா, நான் வந்து சௌந்தர்யாவை கடத்திட்டதாகவும் கொலை மிரட்டல் விட்டதாகவும் இங்கே கடத்திட்டு வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணதாகவும் இந்த ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கலை. நாங்கள் ரெண்டு பேரும் பாஸ்ட் 4 மந்த்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் எனக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருந்ததால் அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டோம், அவங்க தர மறுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே எங்கள் அப்பா அம்மாவோடைய சம்மதத்தோடு இன்றைக்கி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க குடும்பத்துக்கோ அல்லது வந்து சௌந்தர்யாவுக்கோ நான் கொலை மிரட்டலோ அல்லது வந்து சௌந்தர்யாக்கிட்ட ஆசாபாசமாக பேசி சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கல. நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார் வணக்கம், எனது பேர் சுவாமிநாதன் குருஜன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் ஸ்ரீ மலையம்மன் கோயிலுடைய குருகுலா இருக்கேன், அர்ச்சகராக இருக்கேன். என்னுடைய முதல் மகள் விவேகானந்தா கல்லூரி, திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பிஏடிஸ் படிச்சுட்டு இருக்கார். அந்த பெண்ணை என்னுடைய மகளை வந்து ஆசை வார்த்தைகள் கூறி என்னுடைய மனசை திசை திருப்பி கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆ பிரபு அவர்கள் 1ஆம் தேதி மாலை 4 மணி அளவிலே கடத்தி விட்டார். ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இது சம்மந்தமாக இப்போ காவல் நிலையத்துலேயோ இல்லை மாவட்ட ஆட்சியரிடத்துலேயோ கொடுக்க போனோம்னா நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு வந்து பொருளாதார பலம் இருக்குது, எனக்கு அதிகார பலம் இருக்குது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆளை வச்சு என்ன கொலை செஞ்சிடும், உங்கள் குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன். இதையும் மீறி நீங்கள் அந்த புகார் கொடுக்கணும்னு போனீங்கன்னா உன்னுடைய பொண்ணையே நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. என்னுடைய மகள் சிறிய வயது மகள்கள், என் பெயர் சௌந்தர்யா. அந்த என்னுடைய மகளை வந்து ஆசை வார்த்தை கூறி அழைச்சிட்டு போட்டார். கொஞ்சம் தயவு செய்து மீண்டும் தரும்படி ஊடகத்தை
மகளை மீட்டு தருமாறு செய்தி மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.